ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மைண்ட் இன்ஃபோ. நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பிளாக் பண்ண போறோம். நானா இவன் எல்லாருமே பிளாக் பண்றேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, வேற வழி இல்லை. ஓகே, நம்ம வந்து நம்ம இன்னைக்கு எங்க எங்க என்ன பண்ண போறோம், எங்க ஊர்ல வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற கிரீன் சென்டருக்கு நம்ம இங்கிருந்து போக போறோம், டிராவல் பண்ண போறோம். இங்கிருந்து சைக்கிள்ல போயிட்டு அப்புறம் இங்கிருந்து பசங்கள்லாம் கட்டி எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காங்க எங்கிட்ட. அங்கிருந்து நம்ம சைக்கிளில் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி அப்புறம் பழைய வருஷம் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறி அப்புறமா நம்ம கிரீன் சென்டர் போக போகிறோம். அங்கேருந்து போகிற எல்லாம் சுற்றி காட்டுறேன். போயிட்டு அங்கே ஃபுல் என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி மாஸ் காட்டுறோம், வாங்க போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வீட்டிலேருந்து வெளியே போகிறோம், ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். ஸ்லிப்பர் போட்டு அங்கேருந்து நம்ம நேராக நம்ம புல்லட்டுக்கிட்டு போயிடலாம். புல்லட்னா என்னுடைய சைக்கிள். சைக்கிளில் வந்து என்னுடைய டெம்பர் கிளாஸ் காலையில் ஒஞ்சி போச்சு, தூக்கி போட்டுருங்க. எங்கள் சைக்கிள் ஏற்றுன்னு போயிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட் விட்டு அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி போனோம். எனக்கு சைக்கிள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. ஏன்னா சைக்கிள் தான், ஏன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு கூட சரி, எதுக்குமே சைக்கிள் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டு சைக்கிள் நான் பண்ணுறேன். சைக்கிள் ஒரு ஓரமாக தெரிஞ்ச கடைக்கு முன்னாடி சைக்கிளை விட்டுட்டேன். எங்கே விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட் சென்டரை நான் வந்து விட்டுட்டேன். அது கூட சைக்கிள் நான் பூட்டவே மாட்டேன், ஏன்னா சைக்கிளில் பூட்டு கூட கிடையாது. நீங்களே பாருங்களேன் என் சைக்கிளை பூட்டிருக்கா இல்லையான்னு. என்ன பண்ணேன்னா, சைக்கிளை வந்து சும்மா லாக் மட்டும் பண்ணி விட்டேன். அந்த லாக் பண்ணிவிட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் விட்டு போயிட்டாங்க. பாருங்க, பூட்டு சாவி கூட கிடையாது, பூட்டு போட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன், பஸ்ஸு வேறு வருமா தெரில, இந்த செம்ம வெயில் 11:30 ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தா ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு, அந்த பஸ்ஸில் ஏறி போகலான்னு முடிவு எடுத்தேன். பார்த்தா டிராஃபிக்கு, இந்த ரோடு தாண்டதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்புறமா ஒரு வழியாக ரோடு தாண்டிட்டேன். ரோடு தாண்டிட்டு மக்களோட ரோடு தாண்டி பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறிட்டு ஜன்னல் சீட்டு இருக்குமான்னு பார்த்துனே இருந்தேன். பார்த்தா நமக்கு இருக்கிறதோ ஜன்னல் சீட்டு. போய் உக்காந்துட்டேன். போய் உக்காந்து அப்படியே போகிற வழியில் பார்த்தா எங்களுடைய காட்பட்டி பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு வேறு பிரிச்சு கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. கட்டிகிட்ருப்பாங்க, கட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் பேசும்போது ஏதாச்சும் திக்கிச்சுனா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டப் பண்ணாமல் கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கேன். ஸோ அப்படியே நான் என்ன பண்ண, பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போனேன். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஒரு நல்ல ஒரு மெலோடி சாங்காக என் காதில் கேட்டுக்கினேன். ஜாலியாக போயிட்டே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்படியே இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்பாடி ஜங்ஷன் இருக்கும். ஓகே, அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போனால் செம்மையாக ஒரு பிளேசஸ்லாம் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ரோடெலாம் நல்லா போட்டுன்னு வராங்க எங்கள் ஊரில். கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ரோடெலாம் சர்வீஸ் ரோட்டில் போட்டுன்னு வராங்க. ஸோ அப்போ கூட அந்த குடிசெல்லாம் மாறல, நீங்களே பாருங்களேன். அப்புறம் கொடை விற்கிறாரு நார்மலாக செம ஜாலியாக இருந்துச்சு அந்தக்கிட்டே ஃபுல்லாக. அப்புறம் அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பில்டிங் பார்க்கிங் பார்த்தேன், பிவிஆர். ஸோ அந்த பிவிஆரில் நான் வேலை செய்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து சில்க்மி ஸ்டாப்பு. ஸோ சில்க்மி ஸ்டாப் வந்த பிறகு ஒன்று ரெண்டு பேர் ஏறினாங்க, ஒன்று ரெண்டு பேர் இறங்கினாங்க. அப்படியே போய் நான் இருந்தால் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று வரும். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுடைய இந்தியாவிலேயே மூணாவது மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல் எங்கள் ஊரில் இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஏராளமான பேஷண்ட்ஸ் வந்து தினமும் வந்து அவங்களுடைய மருத்துவ தேவைக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தால் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்தவொடனே நான் என்ன பண்ண, வேகமாக பஸ்ஸை விட்டு கீழே இறங்க பார்த்தேன். ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் முண்டடிச்சு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினா, நான் எதிர்பார்த்த பஸ் அங்கே இல்லை. அஜிஜோ என்னடா இது, இந்த டைம் ஆயிடுச்சு இன்னும் பஸ்ஸே இல்லை அப்படின்னு போயிட்டு அங்கே போய் இங்கே அங்கே இருக்கிற ஆட்டோக்காரெலாம் போயிட்டு நான் எப்போனா பஸ் வரும் அப்படின்னு நான் போய் கேட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வருமா அப்படின்னு சொன்னாரா. ஸோ அப்புறமா போய் கொஞ்ச நேரம் தேன், அப்புறம் பார்த்தா பஸ் வந்துச்சா. பஸ் ஏறி உக்காந்துட்டேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்தவொடனே எப்போடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிரீன் சென்டர் போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அப்படியே பஸ் கொஞ்சம் மூவ் ஆச்சு. கொஞ்சம் மூவ் ஆனேன் பைபாஸ் கிட்ட போச்சு. பைபாஸ் ஜாயின் ஆக கெட்ட நேரத்தில் பாடா பைபாஸ் ஜாயின் ஆக போகுது. இதுக்கப்புறம் பஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரீன் சென்டருக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாட போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரி என்னமோ பைபாஸில் பஸ் ஜாயின் தான் ஆச்சு. ஃபாஸ்ட்டாக தான் பஸ் போச்சு. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே போகிறதான் தெரியுது, கிரீன் சென்டருக்கு இங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிக்கிறோம். ஏன்னா எனக்கு வழி தெரியாமல் வச்சு திருப்பி அங்கே போயிட்டு அந்த ஆட்டோக்காரனை சொல்லி அவர்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்து அந்த ஆட்டோவில் ஏறி போனால் அவர் வந்து குண்டும் குடி இருக்கிற ரோட்டில் கூட்டின்னு போகிறாரு. அதனால இது கிரீன் சென்டர் வருமா வராத, வருமா வராத டைம் வேறு 11:40 ஆச்சு. பட கடைசியில் பார்த்தா கிரீன் சென்டர் வெல்கம்ஸ் போர்டு. அப்புறம் அங்கே போய் கையில் காசு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கினா அவர் தங்கிட்டு காசு வாங்கினேன், மிச்சம் காசு எடுத்து கொடுத்தாரு. காசு மட்டும் கொடுப்பாரு, பார்த்தா கூடவே இந்த ஒரு டேக் எடுத்து கையில் கொடுத்தாரு. சரி ஓகே, கையில் டேக் கொடுப்பாரு, எல்லாருக்கும் நார்மல் அப்படின்னு நான் நினச்சேன். சரி ஓகே, கையில் டேக்கும் வாங்கி கட்டிக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா கையில் கூடவே ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. டோக்கன் எதுக்குன்னா கேட்டால், இந்த டோக்கன் வந்து ஃப்ரீ ஐஸ்கிரீம் வாங்க, ஃப்ரீ ஐஸ்கிரீம் தராங்களாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஃப்ரீ ஐஸ்கிரீம் எங்கே இருக்குன்னு தேடி தான் ஃபஸ்ட்டு ஓனா கொடுன்னு.
அப்படியே சைடில் பார்த்தா சின்ன சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கான ரொம்ப ரொம்ப அழகாக விளையாட்டு பொருளாக இருந்துச்சு. ஸோ அது தாண்டி கிராஸ் பண்ணி நேராக போயிட்டே இருந்தேன். ஸோ அங்கே போனது தான் தெரியுது ஐஸ்கிரீம் எங்கே விற்கிறாங்க கேட்டுனே போனேன். ஐஸ்கிரீம் எங்கே விற்கிறாங்க, ஃப்ரீ ஐஸ்கிரீம் எங்கே விற்கிறாங்கன்னு அப்படியே எல்லாத்தையும் நான் உங்களுக்காக காட்டுன்றதுக்காகவே எல்லா பொருளையும் பொறுமையாக நிதானமாக காமிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைடில் பார்த்தா டிராகன். ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு ஐஸ்கிரீம் எங்கே தரேன்னு பார்த்தா இங்கே இல்லை, பசங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தாங்க, இந்த பொண்ணு பசங்க சாப்பிட்ருக்கேன். ஸோ வேகமாக போனேன், எங்கே தான் ஐஸ்கிரீம் தராங்க, ஃப்ரீ ஐஸ்கிரீம் தராங்கன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே நின்று ஆனால் இங்கே நல்ல இங்கே இல்லை போல் தருது, இங்கே காசு கொடுத்து வாங்கணும். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போனால் இங்கே ஐஸ்கிரீம் தராங்க, டோக்கன் கொடுத்துருந்த தம்பிக்கிட்ட, தம்பி ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. அப்பா நான் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இதமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், நான் என்ன பண்ணேன், ஐஸ்கிரீம் எடுத்து ஃபஸ்ட்டு எத்தனை சுத்தமாக சாப்பிட்ட மாட்டிங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா டிராகன் இருக்கிற இடத்துக்கு போனேன். கப்பல் செம்ம என்ஜாயிங்க. நான் கூட ரைட் போனேன், ரைட் போனதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் வேற லெவல் இருந்துச்சு. சரியான கூட்டம் வந்து மே மாதத்துக்கு இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டாங்க. வேற லெவல் என்ஜாயிங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் போய் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு ரயிலுக்கெலாம் போகவே இல்லை, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தேன், சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தேன். ஸோ எல்லோரையும் வீடியோ எடுக்க வேறு அங்கே வர தடைங்க, ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா கேர்ள்ஸ்லாம் இருக்கனால வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் இருந்தும் எப்படியோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே வீடியோஸ்லாம் எடுத்தேன். நல்ல வேலை நான் மாட்டலை, நிறைய பேர் மாட்டிங்கனாங்க. ஸோ நான் இப்போ சைலன்ஸாக வீடியோ போயிட்டு வீடியோ எடுத்துனே இருந்தேன். இங்கே இந்த பக்கம் போனால் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, பாட்டு போட்டு தண்ணி வேறு மேலே கீழே குதிக்கும். அது வந்து இப்போதைக்கு அங்கே ஆன் ஆகலை, ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்கான் பார்த்திங்க, அவங்க எல்லாமே அங்கே அப்படி தான் தண்ணி வளர்ந்து மேலேருந்து குதிக்கும், குற்றாலம் மாரி டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி இந்த பக்கமாக போனால் கீழே தண்ணிச்சு பார்த்து மெதுவாக போனோம் பார்த்தீங்களா, மெதுவாக போனவனே பார்த்தா இந்த பக்கமே பார்த்தா செம்மையாக தண்ணியில் குளிச்சுருந்தாங்க, எல்லாருமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ இவங்கெல்லாம் எங்கள் கேங்கு, கை காட்டுறவங்க. ஸோ அந்த அண்ணன் எங்கள் கேங்கு தான். ஸோ சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் எங்கள் சர்ச்சிலேருந்து போயிட்டு இருந்தோம். ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நேருக்கே குளிக்கணுமோ தோணுச்சு, ஆனால் எனக்கு குளிக்கிற மூடே இல்லைங்க. ஃபஸ்ட்டு சேஃப் ஃபஸ்ட்டில் போனோமா, வீடியோஸ் மட்டும் எடுத்தோமா, வந்தோமா அப்படின்னு இருக்காங்க இருந்தேன். ஆனால் எனக்கு இங்கே பார்த்தவொடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆகிடுச்சு, நம்மளும் போய் குளிச்சிடலாமா இறங்கிடலாமா அப்படின்னே தோணுச்சுங்க. ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் குளிக்கிற மூடே வரல. சரி அப்படியே சின்ன பக்கம் சின்ன அந்த தண்ணி தொட்டியை எடுத்து பெரிய இடத்துக்கு போனாங்களோ அங்கே வேறு லெவலுங்க. இன்னும் செம்ம ஹைட்லேருந்து பசங்க வேகமாக வந்து ஸ்லைட் பண்ணிக்க போயிடறாங்க. இந்த காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பக்கம் நின்று ஸ்ட்ரைட்டான எனக்கு அம்சம் தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நல்லா பண்ண நேராக போய் நின்ட்டேன். இதோ அந்த ஸ்லைட்லேருந்து மேலேருந்து வந்து விழுறாங்க பசங்க எல்லோரும். இதோ அந்த அட்டை ஏற்று போகிறாங்க பாரு பசங்க எல்லாத்தையும், இப்படிக்கா நேராக போயிட்டு ஸ்டெப் தோறாங்க பாரு. அவங்க பாருங்களேன் எப்படி வந்து விழுறாங்கன்னு, அவங்க பாரு அந்த பையன் பாருங்களேன், வேறு லெவலில் என்ஜாயிங்க, செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பர். இப்போ பசங்க பாரு மேலேருந்து வராங்க, தெரியுது எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கூட வந்து செம்ம என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப கம்மி காசுங்க இது, ஒரு 150 கொடுத்தா உள்ளே என்ட்ரி பண்ணுறவங்க இருக்கிற எல்லா கேம்ஸுமே விளையாட முடியும். பசங்க எல்லாம் ஜாலி, ஃபேமிலியோடு வந்தால் வேறு லெவல் இன்னும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க ஃபேமிலியோட வந்தால். சரி சும்மா கூட நான் பண்ணால் அங்கே இருக்கிற ட்ராகனில் போய் உக்காலான்னு போய் உக்காந்தாங்க, உக்காந்தது தான் மயக்க வராதுதாங்க குறை. அப்படியே சுற்று சுற்று சுற்றுன்னு சுற்றி விட்டுச்சுங்க, நல்லா போயிட்டு வருதுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் போகிறேன்னா செம்ம பயமாயிடுச்சுங்க. அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்க பார்த்திங்களா முஸ்லீம்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அவங்களால ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப செம்ம கஷ்டமாக இருந்துச்சுங்க இது. காய்ஸ் நீங்கள் கூட வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் அப்புறம் ஒரு ஊஞ்சல் ஒன்று பார்த்துங்க, அது அவங்க பசங்களை ஆடுறதை பார்த்து எனக்கும் ஆடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. சரி நானா பண்ண ரொம்ப நேரமாக கீழே மணிக்கணக்காக காத்திருந்து நின்று நம்மளும் ஆடி அவனுக்கு போய் ஆடினங்க. ஆடினா அதுவும் பக்கம் தலை சுற்றுது, ஐயோ சாமி தான் எல்லா பக்கம் சுற்றி விடுறாங்க, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க. சரி அப்புறமா நான் பண்ணேன், அங்கேருந்து என் செரிய என்ன ஒருத்தருங்க பாடா விளையாடி ஆகணும் அப்படின்னு சொன்னாருங்களா, சரி அவருக்காகவாச்சும் சரி. அப்புறம் வந்து எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்து விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்க. அப்புறமா நானே இறங்கிட்டேங்க, இறங்கினா செம்ம என்ஜாய்மெண்ட்க்கு தண்ணி எடுத்து தெரிக்கிறாங்க. அப்புறம் அந்த சின்ன ஸ்லைடில் நான் என்ன பண்ணேன், ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கணுங்க, அங்கே பாருங்கள் நான் குடமே பிடிச்சி இருக்க தெரியுதுங்களா. நான் என்ன பண்ணேன் நீங்களே பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த ஸ்லைடு. வீடியோ எடுக்கிற மேம்
நல்லா வர ஸ்லைட்லாம் எடுக்க மாட்டானா, இந்த மாதிரி மொக்கையாக வந்து ஸ்லைட் வந்தாங்க, அந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருக்கான். சரி அது நீங்கள் பார்த்தே அவனால் தான் உங்களுக்கு காமிச்சேன், நீங்களே பாருங்களேன், செம்ம சிரிப்பாக ஃபன்னாக இருக்கும் அந்த ஸ்லைட் பாருங்களேன். டமாலு விட்டுருங்க அப்படியே. ஆனால் ஸ்லைடு வேகமாக பண்ணிகிட்டே இருந்தேங்க விடாமல். அப்புறம் அப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க, ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தோம். அப்புறம் ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து அங்கே டைம் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரு 5:30 அந்த மாதிரி வெளியே வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேங்க. அப்போ நாங்கள் வேனில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. இவ்வளோ தாங்க எங்கள் நடந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மைண்ட் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உன்னை அடுத்த விலாகில் சந்திக்கிறது. டாட்டா, பை பாய்.